தென்பகுதியிலே மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய நுழைவாயில் என்று திண்டுக்கலை நாம் சொல்லலாம். எவ்வளவோ சிறப்புகள் பெற்றிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம். இல்லம் தேடி நூலகத்தை கொண்டு செல்கின்ற அந்த பணியில் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக அதற்கு இன்றைக்கு உதவிகரம் நீட்டுகின்ற ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கின்ற நம்முடைய தன்னார்வர்கள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை சொல்றதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கின்ற அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு என்னையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற அந்த பெருமையோடு தான் ஒவ்வொரு தன்னார்வர்களும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக அந்த வகையில் எல்லாரும் சொன்ன மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இருக்கின்ற பெருமை ஏஷியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் லைப்ரரி நம்மகிட்ட தான் இருக்குது. சிங்கப்பூருக்கு அடுத்த மிகப்பெரியது அண்ணா சென்ட்ரல் லைப்ரரி. ஐயோ பெருசாக இருக்குமே இந்த புத்தகத்தை, 150 பக்கம் இருக்கிற புத்தகத்தை நான் எப்போ படிப்பேன்னு இருக்கின்ற சைக்காலஜிக்கலாக ஒரு பயம் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு சலிப்பு இருக்கும். அந்த வாசிப்பை நாம் எப்படி தொடங்க வேண்டும் சொன்னாலும் முதல்ல ஒரு 20 பக்கம் இருக்கின்ற ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கணும். ஒரு வாரத்துக்கு நான் ஒரு புத்தகம் படித்தேன் அப்படின்ட்டு இருக்கணும். அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு 4 புத்தகம், இப்படி தான் இதை தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று பல ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள்.